அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீனாஸ் மேஜிக் ஆஃப் ஸ்பைசஸ். மிளகாய் பஜ்ஜி சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதுவும் ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி சாப்பிட இனி ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிளகாய் பஜ்ஜிக்குள்ளே உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். இந்த ரெய்னி சீசனில், இந்த வின்டர் சீசனில் இந்த மாதிரி பஜ்ஜியை சாப்பிடும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும். பாருங்கள், உள்ளே உருளைக்கிழங்கெல்லாம் ஸ்டஃப் ஆகிருக்கு, வெளியில் மாவெல்லாம் கரெக்டாக கோட் ஆகிருக்கு. இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஸ்டஃப்டு மிர்ச்சி பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பஜ்ஜிக்கு ஒரு டொமேட்டோ சாஸ் இல்லை சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க, ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க நான் வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்திக்கலாம். அதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்திக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதே மாதிரி கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சோண்டு நான் சாட் மசாலா சேர்த்திக்கிறேன். இது ஒரு பஞ்சு கொடுக்கறதுக்காக ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த உப்பு, மசாலா, உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஒன்றுக்கு ஒன்று கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு சைடில் வச்சிடலாம். மிளகாய் பஜ்ஜி செய்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற மிளகாவை பார்த்து வாங்கிக்கோங்க. இது மிளகாய் பஜ்ஜி செய்கிறதுக்காகவே வர மிளகாய் தான். இது அந்தளவுக்கு காரெல்லாம் இருக்காது. நல்லா பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மிளகாய் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு கீச்சு கீச்சு விட்டுக்கோங்க. கீச்சு விட்டுட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த சீட்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம், ஏன்னா இது காரமாக இருக்காது. இருந்தாலும் இதோட விதை நமக்கு கொஞ்சம் காரம் கொடுக்கறதுக்காக சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த விதையெல்லாம் ஒவ்வொரு சமயம் கசக்கும், அதனால இந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறம்போது உங்களுக்கு கை காரம் அடிக்குமா அப்படின்னா அப்படிலாம் அடிக்காது. இந்த மிளகாயில் அவ்வளோக்கா காரமே இருக்காது. வின்டர் சீசனில் இது ஜாஸ்தி வரும். இந்த மிளகாய் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பார்க்க, விதையெல்லாம் நல்லா தட்டிடுங்க. தட்டிட்டு இதே மாதிரி எல்லா மிளகாலையும் விதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் விதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா மிளகாலையும் விதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப்பிங்கும் ரெடியாக இருக்குது. இந்த உருளைக்கிழங்க ஸ்டஃப்பிங்கை இந்த மிளகாக்குள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள்ளே எல்லாம் நல்லா அமுக்கி விட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. கேப் எல்லாம் இல்லாமல் நல்லா உள்ளே கரெக்டாக ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்டஃபிங் பண்ணி மிளகாவை விட்டு வெளியில் பிதுங்கிட்டு இருக்க மாதிரி வேண்டாம். கரெக்டாக அந்த மிளகாய் சைஸ்க்குள்ளே வர மாதிரி கேப் இல்லாமல் நல்லா கரெக்டாக ஸ்டஃபிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி உள்ளே இருந்தால் தான் நம்ம மிளகாய் பஜ்ஜி செஞ்சு லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் கட் பண்ணி சாப்பிடும்போது எல்லா இடத்துலையும் அந்த ஸ்டஃபிங் இருக்கும். பாருங்கள் இதே மாதிரி எல்லா மிளகாவையும் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி கூட எடுத்து வச்சு ஸ்டஃப் பண்ணலாம். இப்போது நம்ம மிளகாயில் எல்லாம் உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு மாவு கலக்கலாம். மாவு கலக்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் கடல மாவு எடுத்தோன்னா கா கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். அதாவது 100%ல் 80% கடல மாவும் 20% அரிசி மாவாக எடுத்துக்கணும். கொஞ்சம் ஓமத்தை கையில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்திக்கிறேன். பெருங்காயம் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இருந்தாலும் கடல மாவெல்லாம் யூஸ் பண்ணும்போது பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டே ஸ்டஃபிங்கில் மிளகாய் தூள் இருக்கும், மிளகாவும் காரமாக இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பை சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாவை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி உதவி எல்லாம் ட்ரையாகவே உதவ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்த்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாக்கி சேர்த்திக்கிட்டோன்னா பஜ்ஜி அந்தளவுக்கு எண்ணெய் இழுக்காது, அதனால தான் கொஞ்சம் சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்த்திக்கிறோம். அதுவும் இல்லாமல் பஜ்ஜி நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஃபினிஷிங்கில் பார்க்குறதுக்கு.
பெரியவ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்தி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணலாம். எடுத்தோடனே தண்ணி ஜாஸ்தி சேர்த்திடக்கூடாது, அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே தண்ணி ஜாஸ்தி சேர்த்திக்கிட்டிங்கன்னா அதில் கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். கம்மியாக சேர்த்திக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்தி கலக்குனீங்கன்னா அந்தளவுக்கு கட்டியாக வராமல் நல்லா ஸ்மூத்தாக வரும் மாவு. இப்போ இதில் இனியும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணும். எப்போவும் கலக்கிற பஜ்ஜி மாவு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் இந்த பஜ்ஜி மாவை கொஞ்சம் கெட்டியாக கலக்கணும். தேவைப்படுற போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா கரெக்டான பதத்தில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மாவு பார்க்கவும் ரொம்ப ஃப்ளஃபியாக ரொம்ப ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிற அளவுக்கு மாவை கலக்கிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ளோவியாக லிக்விடியாக இருக்கக்கூடாது. யூஸ்வலாக கலக்கிற பஜ்ஜி மாவை விட இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க மிளகாய் பஜ்ஜியெல்லாம் டிப் பண்ணி மாவு எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். நம்ம மாவு ரெடி பண்ணுற போதே ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடு இல்லாமல் மீடியம் சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மிளகாலேருந்து மாவு அந்தளவுக்கு டிப் ஆகலை, அப்படியே ஸ்டிஃபாக நிற்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது எண்ணெயும் ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சு. பஜ்ஜியை இதில் ட்ராப் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரை பண்ண பஜ்ஜி சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ஒரு பஜ்ஜியை தான் என்னால் ஃப்ரை பண்ணி எடுக்க முடிஞ்சிச்சு. இதே இதை பாதி சைஸாக்கி ரெண்டாக பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணியிருந்தோன்னா அட் அ டைம் ஒரு மூணோ நாளோ சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கலாம். எல்லா சைடும் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி உள்ளே பச்சையாகவே இருந்துவிடும் அந்த மிளகாயெல்லாம். அதனால் வெளியே மாவு மட்டும் ஃப்ரை ஆகிற அளவுக்கு இல்லாமல் எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி சாப்பிட ரொம்ப அருமையாக டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பஜ்ஜிக்கு ஒரு டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டாலும் இதோட உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கே இதுக்கு போதுமானது, அதுவே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. ஹாப்பி குக்கிங்.